இந்த 2024லயும் 2025 ரெண்டு வருஷமும் சனிப்பெயர்ச்சி கிடையாது. சனிப்பெயர்ச்சி அடுத்தது 6/3/2026 2026 மார்ச் 6ஆம் தேதி நெக்ஸ்ட் சனிப்பெயர்ச்சி. அது வரைக்கும் இடையில 2 இயர்ஸ்க்கு 24 அண்ட் 25 ரெண்டு வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. சனி கும்பத்தில் தான் இருக்கும், ரெண்டு வருஷத்துக்கு கும்பத்திலேயே இருக்கு. சனி பெயர்ச்சியும் போது மற்ற பெயர்ச்சிகளும் போதெல்லாம் சாதாரண நாள்லையும் சரி, திருநள்ளார் போறவங்க அங்க குளத்துல துணியெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. புனித தீர்த்தங்கள்ல நம்ம யூஸ் பண்ண பழைய துணியை போட்டு வர்றது நிறைய பேர் பண்றாங்க, தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த தீர்த்தத்துடைய புனிதத்தன்மையை நம்ம காப்பாற்றணும், அதை சுத்தமாக வச்சுக்கணும். ராமேஸ்வரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்னி தீர்த்தத்தில் பார்த்தா துணியாக கிடக்கும், துணி போட்டு போட்டு அதெல்லாம் நாரின்னு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உடுத்திட்டு போகிற ஆடையை அங்கே விட்டுட்டு வரணுங்கிறது வந்து யாருமே சொல்லலை, அது புதுசாக இப்போ யாரோ ஆரம்பித்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது தவறு. பழைய ஆடையை கழட்டி போட வேண்டாம், குளிச்சுட்டு வந்து வேணால் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்குங்க, அதை புழிஞ்சு உலர்த்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரியே திருநள்ளார் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. திருநள்ளார் கோயில் சுற்றி வரும்போது பார்த்தா நிறைய பேர் பிரசாத தட்டை அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அது ஏதோ சனி வந்து கூட வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, சனி பகவான்கிறவர் நமக்கு அருள் செய்து பிரசாதம் கொடுக்குறார். சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ண தேங்காய் மூடி, பழம், விபூதி பொட்டலம், புஷ்பம், அதையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். திருநள்ளாருங்கிறத சனி கோவில்னு சில பேர் சொல்கிறாங்க, அதுவே தப்பு. அது சனி கோவில் இல்லை, அது சிவன் கோவில். சிவன் தான் அங்கே பிரதான தெய்வம், மூலவர் சிவன். தர்பாரண்யேஸ்வரர் தியாகராஜ மூர்த்தமாக சிவபெருமான் எழுந்தருள் இருக்கின்ற 7 தலங்களிலே திருநள்ளாரும் ஒன்று. சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு அதுக்கு பெயர், சப்த விடங்க தலங்கள். இந்த சப்த விடங்க தலங்கள்ல முதல் ஸ்தலம் திருவாரூர். அந்த 7 ஸ்தலங்கள் சப்த விடங்க ஸ்தலங்கள், அதில் ஒன்று திருவையே, சாரி, அதில் ஒன்று திருநள்ளாறு. திருநள்ளாறு கோயிலுக்கு போகிறவங்க சிவனையும் அம்பாளையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும். இதை ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், அவர் என்ன சொல்கிறார், சார் கூட்டமான நேரத்தில் நேராக கம்பு கட்டி க்யூவில் அனுப்புகிறாங்க, சனியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அம்பாவை பார்த்துட்டு வெளியில் வர மாதிரி க்யூவுக்கு அவங்க வந்து கம்பு கட்டி வச்சுருக்காங்க, அதில் தான் வர முடியுது அப்படின்னா. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆலய நிர்வாகமும் அதை கவனிக்கணும். வர பக்தர்கள் எல்லாருமே சிவன் சன்னதிக்கு போயிட்டு அங்கே ஒரு தியாகராஜர் ஒருத்தர் இருக்கார், சிவன் தியாகராஜராக இருக்கார், லிங்க திருமேனியாக தர்பாரண்யேஸ்வரராக இருக்கார். அங்க ஒரு அற்புதமான மரகதலிங்கம் ஒன்று இருக்கு, அந்த மரகதலிங்கத்தை வெளியே எடுத்து வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அதையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அங்க இருக்கிற சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன், அதனாலதான் சனி பகவான் வெளியில நின்றுட்டு இருக்கார். நள மகாராஜாவை சனி பிடிக்கிறார், நலன் எங்கெல்லாமோ போறார், எந்தெந்த தலங்களுக்கெல்லாமோ போறார், அப்பெல்லாம் அந்த சனி அவரை விடல. திருநள்ளார் வந்த உடனே சனி அவரை விட்டுருது, அதுக்கப்புறம் அதை அனுகிரக சனியாக மாத்தி சிவபெருமான் வெளியே நின்றுட்டு வரவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி வெளியே நிக்க வச்சுட்டார். அதனால திருநள்ளாருங்கிறது சிவன் கோவில், தர்பாரண்யேஸ்வரர் கோவில். அந்த சிவனை கும்பிட்டா சனி ஒன்றும் பண்ண மாட்டார். சிவனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனி பகவான்கிட்ட வந்து, மூலவர் சிவனை தரிசனம் பண்ணிட்டேன், என்ன பார்த்துக்க, ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு வரணும்.
நம்ம ஆளுங்க என்ன பண்றான், நேராக போய் சனியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். தப்பு. சனியையும் தரிசனம் செய்யணும், ஆனால் மூலவர் சிவன் தான் அங்க பிரதானம், அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அந்த சிவனுக்கு பயந்து தான் அவர் சனி நம்மளை விடுறார். சிவனுக்கு கட்டுப்பட்டவர் தான் சனி. சிவனுக்குத்தான் நவகிரகங்கள் எல்லாமே கட்டுப்படும். அதனால திருநள்ளாறு போனீங்கன்னா துணியை குளத்துல விட்டுட்டு வராதிங்க. நலத்தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கும், அதில் போய் குளிக்கணும், ஆனால் அங்கே துணியை விடக்கூடாது. அதே மாதிரி தர்பாரண்யேஸ்வரரை மறக்காமல் தரிசனம் பண்ணோம், வெறும் சனியை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. மூலவர் சிவனை வழிபட வேண்டும். அங்கே ஒரு நாளைக்கு மூணு தரமோ நாலு தரமோ எடுத்து அந்த மரகத லிங்கத்தை வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்கள் போகிற நேரத்தில் அந்த அபிஷேகம் எத்தனை மணிக்குன்னு கேட்டுக்கிட்டு முடிஞ்சால் அவங்களுக்கு டைம் இருந்தால் இருந்து அந்த மரகதலிங்க அபிஷேகத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அங்கே நடனமாடுகின்ற தியாகராஜர் அங்கே இருக்கிறார். ஏழு தலங்களிலே ஏழு விதமான நடனம் தியாகராஜரோட. தியாகராஜர்ங்கிறது சிவனுடைய ஒரு அம்சம். தியாகராஜர்னா சிவன் தான், ஏன்னா அவர் பேர் தான் தியாகேசன். தியாகத்துக்கெல்லாம் ஈசன், மிகப்பெரிய தியாகம் பண்றவர் யாருன்னா சிவபெருமான். கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்திலே கொடுப்பவன், அதனால அவருக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஆசுதோஷி என்றால் கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்திலே அப்படியே கொடுப்பவர், ஆன் தி ஸ்பாட் இன்ஸ்டன்டேனியஸ் வரம் கொடுக்கிறவர், அதனால ஆசுதோஷின்னு பேர். அதனால சிவ வழிபாடு செய்தால் எல்லா வரங்களையும் பெறலாம், எல்லா நன்மைகளும் நடக்கும். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஏதேனும் இருந்தால் அதை தடுத்து நிறுத்துவார். எனவே சிவபெருமானை வழிபடுவது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. திருநள்ளாறு போறவங்க தயவு செஞ்சு உள்ள போய் மூலவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வாசல்ல நின்றுட்டு சனியை பார்த்துட்டு அப்படியே வந்துடாதீங்க. அதே மாதிரி அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அது சிவன் கோவில் பிரசாதம், அதை நம்ம உதாசீனப்படுத்தி தூக்கி எறியக்கூடாது, பிரசாதத்தை அவமதிக்கக்கூடாது. இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பிரசாதம் மூலமாக தராங்க. அதனால் கோவிலில் பூஜை பண்ண தேங்காய் மூடி, வாழைப்பழம், எத்தலைபாக்கு, புஷ்பம் எல்லாம் அந்த தட்டில் இருக்கும், அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், அங்கேயே போட்டு வரக்கூடாது. துணியை குளத்தில் கயிட்டு போட்டு வரக்கூடாது. இது வந்து திருநள்ளாறு போகிறவங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, அந்த புனித தீர்த்தத்தில் குளிச்சுட்டு துணியை கயிட்டு போடக்கூடாது. ரெண்டாவது, சனி பகவானை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடாது, உள்ளே போய் சிவனை கும்பிடணும். மூணாவது, அந்த கோவிலில் கொடுக்கும் பிரசாதங்களை வெளியில் அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க பிரகாரத்தில், அந்த மாதிரி வச்சுட்டு வரக்கூடாது, அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த மூணு விஷயங்களை திருநள்ளாறு போகிறவங்க கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க, சார் திருநள்ளாறு போகிறதா இருந்தால் ஏழரை சனி இருந்தால் தான் போடுமா, அஷ்டம சனி போன்ற ஏதாவது உபாதை இருக்கிற டைமில் தான் போடுமா, மற்ற நேரத்தில் போகக்கூடாதா? இப்படிலாம் கிடையாது. 365 நாள் என்றைக்கு வேணால் போகலாம், எத்தனை தரம் வேணாலும் போகலாம், மாதம் மாதம் கூட போகலாம். உங்களுக்கு சௌரியப்பட்டப்பெல்லாம் திருநள்ளாறு போயிட்டு வரலாம். இன்னார் தான் போகணும், இன்னார் போகக்கூடாதுன்ற எந்த விதிமுறையும் கிடையாது. 12 ராசிக்காரர்களும் 365 நாட்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களாம் நினச்ச நேரத்துக்கு டைம் கிடைக்கிறதே போய் கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வரலையா? மதுரையில் இருக்கிறவங்களாம் சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலையா? திருவாரூரில் இருக்கிறவங்களாம் தியாகராஜரையும் கமலாம்பிகையும் தரிசனம் பண்ணிட்டு வரலையா? திருவண்ணாமலைக்கு போறவங்கெல்லாம் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வரலையா? அந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் தான் திருநள்ளாறு. எல்லாரும் போகலாம், என்னைக்கு வேணா போகலாம், எத்தனை தரம் வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் கூட கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு ஏழரை சனி இருக்கா அஷ்டம சனி இருக்கான்னு பார்க்க வேண்டாம், அது அவசியமே இல்லை. எல்லா நாட்களிலும் எல்லோரும் வழிபடக்கூடிய சிவஸ்தலங்களிலே ஒன்று திருநள்ளாறு. எனவே நாமெல்லாம் முடிஞ்சப்போ திருநள்ளாறு போய் ஈஸ்வரன், அம்பாள், சனி பகவான் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம்.